வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் விளையாட்டரகம். நான் தான் உன் கேமிங் பாரதி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பைடர்மேன் 2-ஓட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். வாங்க விஷயத்துக்கு போலாம். ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர் மாதிரி ஒரு சூப்பரான கேமுக்கு பிறகு இன்சாம்னியா கேம்ஸ் இதனும் ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு, மீ இன்க்ளூடட். ஆனால் அது எல்லாத்தையும் தகர்த்து எரியற மாதிரி இன்சாம்னியா ஹேவ் ப்ரொடியூஸ்ட் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல்லி ஹார்ட் ஹிட்டிங் கேம். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சட்டி சோருக்கு ஒரு சோரே பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் 2 கேமில் ஓப்பனிங்லேருந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து வரிசையாக இன்சாம்னியாக்கு வந்து பல விஷயங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. அண்ட் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த காம்பேட். ஒரு கேமில் வந்து காம்பேட் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து ஓவர்லி காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஓவர்லி சிம்பிளாகவும் இருக்கலாம், இல்லை ஏற்கனவே இருந்த அதே காம்பேட் ஸ்டைலில் சேஃபாக வந்து பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்பைடர்மேன் 2-ல ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர்லையும் மைல்ஸ் மொரலஸ்லையும் இருந்த காம்பேட் ஸ்டைல்ஸை எடுத்து அதில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணி அதோட நேச்சுரலிசம் மாறாமல், அதாவது ஒரு இயல்புத்தன்மை மாறாமல், பிளேயர்ஸ்க்கு வந்து எளிதாக அதை அடாப்ட் பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்சோம்னியா கேம்ஸ். எடுத்தோனையுமே அட்டென்ஷனை பிடிக்கிற மாதிரி இருக்கா காம்பேட்டு? அதை தாண்டி போய் பார்க்க போனீங்கன்னா ட்ரெவர்சல் ஆப்ஷன்ஸ், அதாவது யூஸ்வலாக ஸ்பைடர்மேன்னா நம்ம வந்து வெப் ஸ்விங் பண்ணி இடம் விட்டு இடம் போவோம். ஆனால் இந்த கேமில் ஸ்விங் பண்ணி போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெப் விங்ஸ் இருக்குது, உங்களுக்கு விண்ட் டனல்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டபுட் லான்ச் இருக்குது. நிறைய வித்தியாசமான ட்ரெவர்சல் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்சோம்னியா கேம்ஸ். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த அனைத்து ட்ரெவர்சல் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பழக பழக இது எல்லாமே ஒன்றா கலந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலை உண்டாக்குது. ஒரு சில இடத்துல இவன் ஸ்பைடர்மேனா இல்லை சூப்பர்மேனான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிற ரேஞ்சுக்கு வெப் விங்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு விங் சூட் டைப் ஆஃப் ஃபிட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் குழப்பம் வேண்டாம், ஏன்னா அந்த வெப் விங்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த சூட் வந்து பறக்க முடியாது, நீங்கள் ஜஸ்ட் கிளைட் மட்டும்தான் பண்ண முடியும். டைம் போக போக உங்களோட விங் சூட்டோட ஆல்டிடியூட், அதாவது ஹைட் வந்து இறங்கிட்டே போகும். அது இறங்கின பிறகு ஒன்று நீங்கள் ஸ்விங் பண்ணி மேலே வரணும், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விண்ட் டனலை பிடிக்கணும், இல்லை ஏர் பாக்கெட்டை பிடிச்சி மேலே ஹைட்டாக இருந்து ஏற்றிக்கணுங்க. சரி கேமிங் பாரதி, ட்ரெவர்ஸில் பார்த்தாச்சு, காம்பேட்டை பார்த்தாச்சு, கதை ஐயோ அங்கே தாங்க இருக்குது பெரிய விஷயமே. அதாவது ஒரு கேமோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பாஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பேக் ஸ்டோரியை கொண்டு வந்து அதே மாதிரி வேறு ஒரு கேரக்டர் வேறு ஒரு இடத்துலேருந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூயார்க்குக்கு வர மாதிரி காட்டி ஒரு இடத்துல கூட பிளேயர்ஸ் வந்து ஒரு 30 செகண்ட் 10 செகண்ட் யோசிக்கிற மாதிரியே வைக்கல இன்சாம்னியாக். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேமை நீங்கள் விளையாடுன்னா வேறு எதை பற்றி நினைக்கக்கூடாதா போடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்மளை வந்து தள்ளிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஸ்பைடர்மேன் 2 நம்ம சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த லைவ் ஸ்ட்ரீம் அப்போ நீங்கள் வந்து அந்த கமெண்ட்ரியை கேட்கும்பொழுது நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஆச்சரியங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆரம்ப கட்டத்தில் கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கருக்கு ஒரு 4-5 முக்கிய கதாபாத்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க இன்சோம்னியாக். அது ஹாரி ஆஸ்மோனாக இருக்கட்டும், அது மைல்ஸ் மொரலஸாக இருக்கட்டும், மேரி ஜெயினாக இருக்கட்டும், ஏன் ஃப்ளாஷ்பேக்கில் ஆட் மே கூட வராங்க. பொதுவாக ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் கேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டுட்டோரியல் ஸ்டேஜ்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஆரம்பத்தில் கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ் நீங்கள் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சும்மா டெமோ மாதிரி காட்டுறதுக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஆனால் ஸ்பைடர்மேன் 2 டுட்டோரியல் ஸ்டேஜ் வந்து சத்தியமான டுட்டோரியல் ஸ்டேஜ் மாதிரியே தெரியல. அதில் இருக்கிற அந்த டென்ஷனும் அவசரமும் நம்மளை பண்ண வைக்கிற அந்த ப்ரெஷரும், ஐயோ நம்ம உடனே கற்றுக்கிட்டே ஆகணும், இது அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இது எப்படி பண்ணுறது அதை எப்படி பண்ணுறதுனு சொல்லி நம்மளே தேடி போய் அதை கண்டுபிடிச்சி உடனே மெமரைஸ் பண்ணி உடனே அந்த கண்ட்ரோல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கவனத்தை அப்படி இழுத்து பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். சரி இதெல்லாம் இருக்கட்டும், கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கிராஃபிக்ஸ் ஆஸ் யூஷுவல் இட் இஸ் ஸ்டன்னிங். ரொம்ப புதுவிதமாக எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற அட்டம்ப்ட்லாம் அவங்க பண்ணலை. இருக்கிற விஷயத்தை எப்படி கரெக்டாக இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி காட்ட முடியும் அப்படிங்கிறத இன்சோம்னியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபேஷியல் அனிமேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போன ஜெனரேஷனில் இருந்த மாதிரி தான் இருக்குது. அந்த வேர்ல்ட் அண்ட் சிட்டி டிசைனில் இருக்கிற அந்த டெக்ஸ்சர்ஸ் அண்ட் அசெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பழைய கேமில் இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பழைய கேமில் இருந்த மாதிரி இருக்குங்கிறதுனால அது பழசாக இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. அதில் இன்னும் பல விதமான டீட்டெயில்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒவ்வொரு தரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வெப் விங்ஸ் எடுத்துக்கிட்டு கேட்டபுல் பண்ணி இடம் விட்டு இடம் போகும்பொழுது எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஓ மை காட், PS5 SSD இஸ் பீயிங் புஷ் டு த மேக்ஸிமம். ஏனா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இடம் விட்டு இடம் வேகமா நம்ம போகும்பொழுது அவ்வளவு அசெட்ஸையும் பார்த்தீங்கன்னா PS5 வந்து மெமரியில லோட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SSD ஸ்பீடு அந்த அளவுக்கு இருக்கணும். அதை கரெக்டா எந்த அளவுக்கு மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுமோ எங்களால இதை செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி காட்டிட்டாங்க இன்சோம்னியாக். ஆரம்ப கட்டத்திலே பார்த்தீங்கன்னா 3-4 வில்லன்ஸ் மொத்தம் 40 நிமிஷத்துக்குள்ளே இன்ட்ரோடியூஸ் பண்ணி
பண்ணி மூச்சு விடாத அளவுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி, எப்பா இந்த பேசிங் இப்படிதான்ப்பா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை விட்டுருக்காங்க. இது போக போக இந்த கதையை வந்து எப்படி இந்த பேஸை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ல டெஃபினட்டா பார்ப்போம். ஸோ சேனல் புதுசாக கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸ் மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அழகா அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கான தட்டி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிடுங்க. ஸ்பைடர்மேன் 2 பத்தி இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை தாண்டி நம்ம சேனல்ல நிறைய கவரேஜ் வரும், லைவ் ஸ்ட்ரீம்ஸும் உண்டு, அதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நான் தான் உங்க கேமிங் பாரதி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.